கவிதையோட தலைப்பு சொல்ல வந்துட்டேன், வீழ்வே நின்று நினைத்தாயோ, அதுதான் கவிதையோட தலைப்பு. அனைவருக்கும் வணக்கம். அந்தியில் ஆற்றங் கரைதனில் சந்தத்தால் கவிப்பாட சிந்தித்து காத்திருந்தேன். பளிங்கு சிலை ஒன்று பக்கத்தில் வந்து என்னை பாரென்றது. சித்தம் குழம்பி நான் தாங்கள் யாரென்றேன். பிள்ளை அழுமுன் தாய் தமிழ் பால் கொணர்ந்தேன் என்றாள். அவள் என் அன்னை தமிழ் என்று கண்டுகொண்டேன். உன்னிடம் சில வினாக்கள் உண்டென்றேன். உலகம் அறிய விரும்பும் குழந்தை எத்தனை கேள்விகள் கேட்கும், நீயும் அப்படி கேள் என்றாள். தாயே, தாங்கள் தோன்றிய திங்கள் எதுவோ? காற்று தோன்றிய காலம் அறிவாய், நீ கானகம் தோன்றிய காலமும் அறிவாய். நேற்று பிறந்த பிள்ளாய், நீ என் தோற்றம் பற்றி அறியாய். என்னில் ஒரு துண்டுதான் சூரியன். சூரியன் தோன்றிய நாளை நீயே கணக்கிட்டு சொல். தமிழகத்தில் தமிழின் நிலை என்னவோ? நான் தோன்றியது அங்கேதான், நான் ஒளிகொண்டதும் அங்கேதான். ஆனால் விளக்கின் அடியில் இன்னும் கொஞ்சம் இருள் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. உன் புதல்வர்கள் எல்லாம் அயலகம் புகுகிறார்களே, உன் புகழும் புதையுமோ? பிள்ளை வீட்டை விட்டு வெளியேறினாலும் தாய்ப்பால் தந்தவள் நான் அல்லவா? புலம்பெயர்ந்த புதல்வர்களே உலகெங்கும் என் புகழ் பற்றி பேசுகிறார்கள். ஈழத்தின் தமிழன்தான் இன்னும் ஈரமோடு என் கண்களை காக்கிறான். முகவரி மறந்தாலும் அவர்கள் முகத்தை மறைக்கவில்லை. உன்னை தாங்களே வளர்ப்பதாய் சிலர் சொல்கிறார்களே. இளவு நினைக்கிறது தான் அழகு என்று, அது வெறும் பருதியின் நிழல் என்று தெரியாத அறியாமையால். ஆங்கிலம் கலந்து உன்னை பேசும்போது உனக்கு எப்படி இருக்கும்? என் முகத்தில் அமிலம் உமிழ்வது போல் இருக்கும். இரண்டே மதிப்பெண்கள் தானே என மாணாக்கர் திருக்குறளை விடுக்கும் போது உன் நெஞ்சு என்ன நினைக்கும்? அவர்கள் விடுப்பது குரலை அல்ல, மூடிக்கொள்வது தங்கள் இரு விழிகள் என சொல்ல துடிக்கும். தமிழ் ஒதுக்கி பிறமொழி கற்கும் மேதைகள் பற்றி அன்னை கண்களை விற்று ஓவியம் வாங்கும் பேதைகள், அன்னை இருக்க சித்தியை அழைக்கும் பேடிகள், இனி எங்கள் கடமை என்ன சொல்வாயா? உன் பிள்ளைக்கு தமிழை மொழி என்று சொல்லாதே, அவன் வாழ்வின் நெறி என்று உயிரில் ஊற்றிவை. உன் மாற்று மங்கிற்றோ? சிகரம்தான் சிதைந்தாலும், என்னை சிலுவையிலே அறைந்தாலும், அரசியலில் என் சேலை சிறிது அழுக்காகி போனாலும் ஆதவனை கைகொண்டு மறைப்பாயா? வருங்காலம் உன் புகழ் பேசுமோ? வருந்தாதே வஞ்சியே, என் புகழ் பேசாவிடில் உங்களுக்கு வருங்காலம் என்று ஒன்று இல்லை. பின் அன்னை என்னை அரவணைத்து நகர்ந்தாள். அவள் அருமை நினைந்து தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டு நடந்தேன். என் காதில் அமிழ்து அமிழ்து என்று ஒலிக்க கண்டேன். இது சச்சிதானந்தத்தோட கவிதையை மது படிக்கப்படும். நன்றி. படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு நினச்சேன். நான் போன வருடமும் இதே மாதிரி ஒரு பெரியவர்களுக்காக கவிதை ஒன்று போட்டி வச்சுருந்தோம். அதுலேயும் நிறையா கவிதை வந்தது. இந்த வாட்டி வந்து ஒரு ரெண்டு மடங்கு அதிகமாக வந்திருக்கு கவிதை. அதை படித்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதாவது போட்டின்னு வைக்கிறவங்கனால ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுக்கணுங்கிறது நிஜம்தான். அதனால் மற்றவங்க கவிதையெல்லாம் நல்லா இல்லைன்னு இல்லை, எல்லாருமே ரொம்ப அருமையாக எழுதியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். நானும் ரவி வந்து ஒரு நம்பர் போட்டு இது இதில் இது நல்லா இருக்கே, அதில் அது நல்லா இருக்கே, இன்னும் மூணுக்கு மேலே ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சோம். ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அதனால் நான் சச்சியோட கவிதையை கடைசியாக படிக்கிறேன். அதுக்கு முன்னால் சின்ன கோட் மாதிரி மற்றவங்களோடதையும் படிச்சிடலாம்னு பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, விடுறதுக்கு மனசு வரல. ஒருத்தர் வந்து, இரண்டே மதிப்பெண்கள் தானே என மாணாக்கர் திருக்குறளை விடுக்கும் போது உன் நெஞ்சு என்ன நினைக்கும்? இவங்க வந்து தமிழ் தாய் வந்து முன்னால் வந்து நின்று அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி ஒரு மூணு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. அதில் கேட்குற கேள்வி இது, அது வந்து தமிழ் தாய் பதில் சொல்கிறாங்களாம். அவர்கள் விடுப்பது குறளை அல்ல, மூடிக்கொள்வது தங்கள் இரு விழிகள் என சொல்ல துடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது படிக்கிறது. குழந்தைங்க கேட்கணும்னு நினச்சேன் தான். அப்புறம் வந்து இப்போ படித்தாங்களா அதை? ஓகே, மீனாட்சி. அதுக்கடுத்தது வந்து முத்துலக்ஷ்மின்னு ஒருத்தங்க, அவங்க வந்து ஒரு ஆங்கிலேயனிடம் அடிமையாக வீழ்ந்தாலும் பாரதியாய் குமரனாய் பொம்மனாய் வவுசியாய் சின்னமலையாய் மருது சகோதரர்களாய் புலித்தேவனாய் பொங்கி எழுந்தவள் நான்.
தமிழ் தாய் வந்து தன்னோட பெருமை எப்படி எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. நிறைய தலைவர்களை பத்தி குறிப்பிட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகா எழுதிருந்தாங்க. இவங்களும் ஷாமினி அப்படின்னு ஒருத்தவங்க, பசிக்கு அழும் பிள்ளைக்கு தாலாட்டாய் தமிழை ஊட்டி பசி மறக்க செய்வோம் அப்படின்னு ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாம் படிக்கிறது லோகநாதன் அப்படின்னு, வீழ்வேன் என நினைத்தாயோ வீழ்ந்தாலும் விதையாகவே வீழ்வேன், தாழ்ந்தாலும் தராசு தட்டாகவே தாழ்வேன் அப்படின்னு இருந்தது. இதே எஃபெக்ட் தான் எங்க ரெண்டு பேருக்கு அதை படிக்கும் போது நாங்களே கை தெரியணும் வீட்டில் இருந்து. சபிதா அப்படின்னு, மருத்துவம் விஞ்ஞானம் மிஞ்சும் மெஞ்ஞானம் கொண்டவன் தமிழ் சொல்லிக்கிறாங்க. குரல் கொடுத்த வள்ளுவன், கவிதை கொடுத்த கம்பன், பாட்டு சைத்த பாரதி அப்படின்னு. இது வந்து விஜய் அப்படின்னு, இவங்க வந்து வெடிகுண்டு வெளிச்சத்தில் வெண்பா வரைந்தவன், ஷெல்லியின் ஒளியில் ஷெல்லியை மிஞ்சியவன் தமிழ். இவர் வந்து சுதர்சனன் அப்படின்னு, இவர் வந்து இறைவனின் தோத்திரத்தில் இருப்பவள், ஈசனின் உடுக்கையில் உதித்தவள், வள்ளுவம் முதலானை சுடுபவள், சொல்வளம் எழில் வளம் கொண்டவள் அப்படின்னு. ரொம்ப இவரோட நட ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாதிரி நிறைய பக்தி நூல்களை பத்தி, பக்தி கேரக்டர்ஸை பத்தி எழுதியிருந்தார், ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். அப்புறம் சுந்தரமூர்த்தி அவர் ஃபுல்லா படிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட இதுல சிறப்பா அவர் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, அதான் நல்லது. ஆமா, வெறும் கவிதையை மட்டும் அனுப்புங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப குறியா இருந்தோம். தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எந்த அளவுக்கு கவிதை வடிவத்துல இருக்கு, கருத்து வந்து எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா இருந்தது. கவிதை வடிவத்தில் எவ்வளவு இருக்கு, அந்த சந்தம் எவ்வளவு நல்லா இருக்கு, ஒரு ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு, இதெல்லாம் பார்க்கறது. மரபு கவிதையாக இருக்கணுங்கிறது கிடையாது, புது கவிதையாக இருந்தால் ஓகே தான், அதுலேயும் ஒரு சந்தம் இருக்கணும், ஒரு நடை இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சுந்தரமூர்த்தி ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். அவர் வந்து அகர வரிசையில் ஆனால் ஆரம்பித்து அவனை வரைக்கும் எழுந்தார், இதை நான் விட்டார். ஆனால் அவர் வந்து அதை வந்து ரொம்ப ஒரு சந்த நடையோடு எழுந்தார். அவரே படிக்கணும், அவருக்கே ஒரு இன்பமாக இருக்கும், அதை படிக்கிறதுக்கு கேட்குறவங்களுக்கும் இன்பமாக இருக்கும். அதில் நான் ஒரே ஒரு வரியை மாத்திரம் எல்லாரோட இதுலையும் கோட் பண்ணுங்கிறதுக்காக கோட் பண்ண மாத்திரம் சொல்லிடுறேன். அந்தம் அடைந்தேன் என்று நித்தம் எடுத்துரைத்தாய், ஆதி அறிவாயோ ஆதி அறியாயோ நீ என் ஆற்றல் தெரியாயோ அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தார். அங்கே கவுந்துட்டாங்க. சச்சிதானந்தம் அவர் இல்லாததுனால நான் அவரோட கவிதை படிக்கிறேன். நல்ல பிரசனா நீங்க படிக்கிறீங்கனாலும் படிக்கணுமா, எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்பமா இருக்கு. வீழ்வேன் என நினைத்தாயோ, கல்லில்ல மண்ணில்ல முன்பிறந்தார் ஆறும் இல்லை, கண்ணியன் கண்ணழகோ கொஞ்சமும் மாறவில்லை, சிலம்பு மணிமேகலையும் வளையோசை அடங்கவில்லை, சிந்தாமணி குண்டலம்னு அணிகலனோ பஞ்சமில்லை. ரொம்ப அழகான ஒரு கிராமியனோட ரொம்ப ஐம்பெருங்காப்பியங்கள் ஆரம்பிச்சு, தோண்டி தோத்தாங்க என் பிறந்த தேதி தெரியவில்லை, தனிநாடு இல்லாட்டியும் தரத்துக்கு குறையும் இல்லை. வந்தாங்க போனாங்க வருத்தம் என்ன ஒண்ணும் இல்லை, வந்தவங்க வாழ்ந்தாங்க வருத்தப்பட ஏதும் இல்லை. ரொம்ப அருமையான ஒரு கற்பனை, அந்த கற்பனையோட ரீச் ரொம்ப அருமை. என் மக்கா பாருங்கும் வாழ்வுக்கு பஞ்சம் இல்லை, என்னை நான் செதுக்கி சிலையானேன் வலியும் இல்லை, கரும்பெண் கணு பிறந்த மொழிகள் கொஞ்சம் இல்லை, கன்னடம் துளு தெலுங்கு மலையாளம் என்று பல, கடலுள்ளே என் குமரி மூழ்கியதால் அழியவில்லை, கடை உயிரும் என பேசும் ஒரு பொட்டும் ஐயமில்லை, ஊர் விட்டு ஊர் வந்து உம்முறுதி மாறவில்லை, ஊக்கமுள்ள என் மக்கா எனக்கு சாவே இல்லை.
இதெல்லாம் படிக்கும்போது மாசம் மாசம் ஒரு கருது போட்டு வைக்கலாம் அவ்வளவு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இது சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியா நாங்க முதல்ல சொல்லிட்டா நினைக்கிறேன் விக்கி. சோல் நயம், சோல் நயம் நடை, அதுக்கு ஒரு மதிப்பெண். கருத்து எவ்வளவு சரியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பெண். அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு தொடர்போட இருக்கு அப்படிங்கிறது ஒரு மதிப்பெண் கொடுத்துருந்தோம். வீழ்வேன் என்ன நினைத்தாயோ அப்படின்னு வெறும் தலைப்பு கொடுத்துட்டு அதை பத்தி பெரிய பெருசா விளக்கம் எதுவும் சொல்லல. வீழ்வேன் என்ன நினைத்தாயோங்கிறது பாரதியோட பாட்டுல இருந்து வர ஒரு வரி, தேடி சோறுது நம் என்று அந்த பாட்டுல. அவர் பாரதி வந்து அவரை பத்தி தான் சொல்லிக்கிறார். அவர் வந்து ஒரு பிலசாபிக்கலா சொல்றாரு, நான் இதுல போய் விழுந்துருவேன் நினைக்கிறியா அப்படின்னு. அதை வந்து நம்ம சும்மா ஓப்பனாக கொடுத்துட்டு இதை எப்படி கவிஞர்கள்லாம் எடுத்துக்கிறாங்க, கற்பனையில் வர வேண்டியது தானே, எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எழுதின எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தான் நினைச்சிருக்காங்க. தமிழை வந்து யாரோ விழுவேன் நினைச்சிட்டு தான் கேட்குற மாதிரியும், நான் விழுந்துருவேனா ஏன் விழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் தான் எல்லாரோட கவிதையுமே அமைஞ்சிருந்தது. இதில் பார்க்கணும்னு ஆசை, வேற யாராவது ஒருத்தர் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டை இந்தியாவை இல்லை பிலசாபிக்கலாக தமிழ் நம்மளை பற்றி கேட்கலாம். பாரதியோட பாட்டு பிலசாபிக்கலாக அவரை பற்றின பாட்டு தான், தமிழ் பற்றின இல்லை. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு நினச்சோம், இல்லை. ஸோ இதுவே வந்து ஒரு எல்லாருக்கும் இது மேலே எவ்வளோ ஒரு பற்று இருக்குது, அதை எப்படி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இதை படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நன்றி. இதே மாதிரி தொடரலாம் நம்ம சுந்தரமூர்த்தி இப்போ அவரோட